வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். நம்மளோட டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன்ஸ் கேமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு த ஃபேக்ஷன் பாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ தி ஜெயண்ட்டு. அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு, நம்மளோட பஞ்சாபி ஜெயண்ட்டான கிரேட் காலியோட டெபியூட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன்ஸ் கேமில். ஸோ அவனோட பவர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கடைசி லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட் வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபேக்ஷன் பாஸை வந்து நம்ம டிஃபீட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து விளையாடலாம். அதுக்கு நமக்கு தேவையான லைனப் கார்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நாலு ரெஸ்லர்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாலு ரெஸ்லர்ஸையும் நீங்கள் வந்து ஒரே டைம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு வேறு மெம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க வேறு வேறு கேரக்டர்ஸை. நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் விளையாடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் மேட்ச்க்கு நான் வந்து ரே மிஸ்டீரியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்மளோட ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறையா ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பாருங்கள், பாஸ் லெவல் 3, பாஸ் லெவல் 8, பாஸ் லெவல் 4 அப்படின்ட்டுலாம் போயிட்டாங்க. நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெவல் 1 வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லெவல் 1 வந்து நான் பிக் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபேக்ஷன் மெம்பர்ஸோடு சேர்ந்து நீங்கள் இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த குளோபல் லாபி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யார் வேணாலும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து உங்களோட வந்து கலந்துக்குவாங்க. உங்களோட ஃபேக்ஷன் மெம்பர்ஸ்ன்னு இல்லை, யார் வேணாலும் வந்து கலந்துக்குவாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மேட்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளோபல் லெவல் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேக்ஷன் மெம்பர்ஸோடு தான் போகணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா உங்களோட ஃபேக்ஷன் மெம்பர்ஸ் யார் யார் வந்து ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் அவங்களுக்கு வந்து இன்வைட் கொடுக்கணும். அவங்க அந்த சமயத்தில் அதை பார்த்து அவங்க கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணால் தான் வந்து உங்களால் வந்து விளையாட முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து குளோபல் லெவல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் குளோபல் லெவல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிவார்ட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகாது, நார்மலாக தான் கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் உங்களோட ஃபேக்ஷன் மெம்பர்ஸோடு நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபேக்ஷன் மெம்பர்ஸோடு விளையாடும் போது உங்களுக்கு நிறைய போனஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபேக்ஷன் மெம்பர்ஸோடையே வந்து நீங்கள் விளையாடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால என்னோடய ஃபேக்ஷன் மெம்பர்ஸ் எப்போ வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து குளோபல் லாபி வந்து நான் சூஸ் பண்ணி மேட்ச்க்குள்ளே வந்தேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ரே மிஸ்டீரியோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என் கூட வந்திருக்கக்கூடிய டீம்மேட்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பாபி லாஷ்லி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான், ஒருத்தன் வந்து ராக் எடுத்துகிட்டு வந்திருக்கான், இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஹார்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் தான். நான் வந்து எதுக்காக வந்து ரே மிஸ்டீரியோ சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ளையர், அதாவது ஆக்ரோபாட், நம்மளோட ஆப்போனண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷோபாட். ஸோ நமக்கு வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக ரே மிஸ்டீரியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மூவ் செட் வந்து சூப்பராக வந்து ரீசார்ஜ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணது கரெக்டாக வந்து நான் ரே மிஸ்டீரியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணேன். நமக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சில செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நம்மளால வந்து பேட்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாஸ் வந்து ஃபைட் பண்ணுவான். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நமக்கு ஒரு 55 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து மூவ்ஸ் யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை வந்து டிஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜெம்ஸ் போர்டு வந்து செம்மையாக வந்து நீங்கள் பிரேக் பண்ணி நீங்கள் வந்து டாமினேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் செட்டு எல்லா மூவ்ஸுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ யூஸ் பண்ணியாச்சு. ஆப்போனண்ட்டான நம்மளோட பாஸான நம்மளோட ஆண்ட்ரூ தி ஜெயண்ட்டுக்கு வந்து செம்மையாக வந்து ஹெல்த் குறைச்சிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பர்பிள் ஜேம்ஸ் வந்து நிறையா பிரேக் பண்ணணும், கிட்டத்தட்ட 25 பர்பிள் ஜேம்ஸ் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமல் நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாஸான அதாவது ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட் விளாண்டுருக்கோம் இல்லைங்களா, ஆண்ட்ரூ தி ஜெயண்ட் வந்து சீக்கிரமாக வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சூப்பர்வாக வந்து விளாண்டுருக்கேன். எதுக்காக ரே மிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஜெம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் மல்டிப்ளையாக விழுகும் அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து ரே மிஸ்ட்ரி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் வந்து யார் யாரெல்லாம் அடிப்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் யார் யாரை வந்து அன்லாக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து பாஸை வந்து டிஃபீட் பண்ணி அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைமிங் வந்து முடியறதுக்கு 40 seconds இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளோட பாஸை வந்து எப்படியாச்சும் வந்து டிஃபீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவன் மறுபடியும் வந்து நமக்கு வந்து ஒரு அட்டாக் போட்டுருவான். அதில் வந்து நம்ம தப்பிச்சா மட்டும்தான் இந்த பாஸ் ஃபைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஹெல்த் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து தோத்துடுவோம். பட் இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டீம்மேட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சு, அவங்க வந்து பாஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிவார்ட்ஸும் நமக்கு வந்து சேர்ந்து வந்துடும். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும், இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இப்போ பாருங்க பாஸுக்கு வந்து ஹெல்த் ஃபுல்லாக குறைச்சிட்டோம். சூப்பராக வந்து நம்ம கடைசியாக ஒரு சூப்பர் கிக் பண்ணோம். பாபி லாஷ்லி வந்து அப்படியே வந்து ஒரு க்ளோஸ் லைன் பண்ணி அந்த ரிங்கை விட்டு வெளியில் தள்ளிட்டான் பாருங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து சூப்பராக வின் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட் வந்து செம்மையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு உண்டான ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஷாப் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஃபேக்ஷன் பாஸ் கரன்சி வந்து யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஐகான்ஸ் ஆஃப் தி ரெசில்மேனியா அப்படின்னு சொல்லி 6 பேர்த்த வந்து புதுசாக விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அந்த ரெசிலர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நிறையா ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட் வந்து நீங்கள் விளாண்டு அந்த கரன்சி வந்து கிளைம் பண்ணாவே வந்து போதும். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட்டும் அதோட நம்மளோட பஞ்சாபி ஜெயண்ட்டான கிரேட் காலியோட மேட்ச் தான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் இவெண்ட்டுனே வந்து சொல்லலாம். ஃபைனல் மேட்ச் அதாவது மெயின் இவெண்ட் பாருங்கள் நம்மளோட Triple H Evil Skull King vs the Great Kali the Punjabi Giant. இந்த மேட்ச் தான் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து சூப்பரான மேட்ச்னே வந்து சொல்லலாம். இவனுக்கு உண்டான ஸ்கில்ஸ் பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இவனோட ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த ரெஸ்லர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பர்பிள் ஜெம்ஸ் பிரேக் பண்ணுறதாகட்டும் இவன் வந்து இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த ரெஸ்லர்ஸில் அந்த ஃபீமேல் ரெஸ்லர்ஸ் வந்தாங்க இல்லைங்களா அவங்களோட பவர் செட்ஸில் ஒரு சிலதை வந்து கொடுத்துருக்க மாதிரியே வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெல் நம்மளோட ஆப்போனண்ட்டான கிரேட் கேர்லியோட மூவ் செட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு காட்டியிருந்தேன். அந்த வைஸ் கிரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்மிஷன் மூவ் உண்மையிலேயே சூப்பராக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த க்ளோத்ஸ் லைன் வந்து யூஸ் பண்ணான்னா செம்மையாக அந்த சைலன்ஸ் ஜெம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு மூவ் செட் பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து செட் பண்ணலாம். வெளில அவனை வந்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 stars வந்து கிளைம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபினிஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமான மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷன் பாஸ் இவெண்ட்டில் ஆண்ட்ரூ தி ஜெயண்ட் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ஜெயண்ட் கண்டெஸ்ட்டில் நம்மளோட கிரேட் காலியை வந்து வின் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.